ஹாய் மக்களே, இஸ்ரேலுக்கும் பலஸ்டீனுக்கும் நடந்த வார் அப்படின்றது இப்போ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒரு முடிவுக்கு வந்து வந்துடுச்சு. நம்ம வந்து இந்த பற்றி வீடியோ வந்து மொத்தம் 4 வீடியோ மேக் பண்ணிப்போம். அது ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவ் ஷேடாகவே வந்து போயிட்டு இருந்துச்சு. இவங்க அவங்கள வந்து அட்டாக் பண்ணாங்க, அவங்க இவங்களை அட்டாக் பண்ணாங்க, அவங்களுக்கு இவ்வளோ ஆபத்து இருந்துச்சு, இவங்களுக்கு இவ்வளோ ஆபத்து இருந்துச்சு, எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, எத்தனை பேர் இறந்து போல, எவ்வளோ பேர் கிஞ்சுரு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஷேடாகவே வந்து பேசிகிட்டே இருந்திருப்பேன் ஒரு 4 வீடியோலையும். ஆனால் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவ் சைடாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும், நெகட்டிவ் சைடாக கண்டிப்பாக இருக்கே இருக்காது. எப்படி இவங்க சமாதானம் ஆனாங்க, யார் இவங்களை வந்து சமாதானம் படுத்துனாங்க, எப்படி வந்து ஒரு சீஸ்ஃபயருக்கு கொண்டு வந்தாங்க யார் அப்படின்னா, சீஸ்ஃபயர்னா ஒன்றும் கிடையாது, சமாதானத்துக்கு யார் வந்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சைனா வந்து காசாவுக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி சமாதானம் ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி சமாதானம் ஆனாங்க அப்படின்னா, எகிப்த் அதுக்கப்புறம் யூஎஸ் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, வந்து காசாவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி ரெண்டு பேர்கிட்ட சொன்னாங்க, தயவு செஞ்சு ரெண்டு பேரும் அமைதியாக இருங்க, ஆல்ரெடி இவ்வளோ பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு, ரெண்டு பேர் வந்து சமாதானமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு தோணிருக்கு கண்டிப்பாக இது வந்து எல்லா நாட்டையும் பகச்சு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சமாதானத்துக்கு சீஸ்ஃபயருக்கு வந்துட்டாங்க, அவங்க வந்து அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துட்டாங்க. அதுக்கப்புறம் காசாவும் என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க. காசாக்கு இது ஒரு பெரிய வெற்றி மாதிரி, ஒரு விக்டரி மாதிரி காசாக்கு, ஏன்னா வந்து இவ்வளோ வருஷத்தில் வந்து காசாவுக்கு வந்து ஒரு அமைதி அப்படின்றது கிடைக்கவில்ல, இப்போ அமைதி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்றி மாதிரி அவங்க வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைடு அப்படி இஸ்ரேல் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, பெஞ்சமின் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து இப்போ வந்து வாரம் வந்து ஸ்டாப் பண்ணல, வாரம் வந்து நாங்கள் வந்து தள்ளி வச்சிருக்கோம். சப்போஸ் காசா மக்கள் அதை சரி பிளாஸ்டின் மக்கள் தான் எல்லாமே நாங்கள் வந்து முழுசாக, அதாவது ஆர்மியில் இருக்க நிறைய பேர், அதுக்கப்புறம் ஹமாஸில் ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இன்னும் வந்து முழுசாக வெற்றியை வந்து பார்க்கல, இது எங்களுக்கு சின்னதாக ஒரு பொறி மாதிரி, அதாவது சின்னதாக ஒரு வெற்றி மாதிரி எங்களுக்கு இது, இன்னும் வந்து நாங்கள் வந்து எப்போ வந்து பலஸ்டின் வந்து ஃப்ரீ பலஸ்டின் ஆகுது, அதாவது முழுசாக வந்து அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குதோ அப்போ தான் நாங்கள் வந்து ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்காங்க, நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, வந்து நார்மல் சிவிலியன்ஸ் அதாவது நார்மல் பீப்புள் இருக்காங்களா அவங்க எல்லாருக்கும் வந்து நல்ல வேலை வார் முடிஞ்சிச்சு. இந்த வார் நல்ல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க பலஸ்டீன்ல, நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாமல், நிறைய பேருக்கு தங்கிறதுக்கு வீடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், கரண்ட் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 நாள் வந்து நரக வேதனையாக வந்து எல்லாருமே போயிட்டுருச்சு. இப்போ எல்லாருமே வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்வீட் கொடுத்துட்டு பட்டாசு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய செலிப்ரேஷன் இந்த சைடு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரண மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்காங்க, 11 நாள் வந்து நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தோம், இப்போ எல்லாருக்கும் ஃப்ரீயாக வந்து எந்த இடத்துக்கு வேணால் போகலாம், எந்த ஒரு ஆர்மி வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே அந்த நார்மல் பீப்புள்ஸ் எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ என்ன சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, அமெரிக்கா எதுக்கு வந்து இஸ்ரேல சமாதானம் ஆன சொன்னாங்க அப்படின்னா, இஸ்ரேல் கிட்ட வந்து ஐஎம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதம் வந்துச்சு. ஐஎம் டவுன்னா கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கோம், நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு ராக்கெட் மிசைல் வந்துச்சு அப்படின்னா, அந்த ராக்கெட் மிசைலை வந்து அழிக்கிறதுக்காக அந்த ஐஎம் டவுனை வந்து இஸ்ரேல் சுற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஐஎம் டவுனை யூஸ் பண்ணி என்னாச்சுன்னா வந்து அது கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு பொருளை யூஸ் பண்ணுறப்போ வந்து 4 நாள் ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறப்போ அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், 4 நாள் வந்து அது கொஞ்சம் பழசாயிடல. அதே மாதிரி அந்த ஐஎம் டவுன் வந்து கண்டினியூஸாக வார் 11 நாள் போகிறதுனால என்னாச்சுனா கொஞ்சம் பழசாயிடுச்சு. அதனால யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா, முன்னெச்சரிக்கை சைனா கிட்டத்தட்ட இந்த 2 லட்சம் கோவிட் டோஸ் அதாவது கோவிட் வேக்சின் டோஸ் வந்து காசா மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க காசா மக்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்தோனேஷியாவில் இருக்க சில பேர் முஸ்லீம் என்ன பண்ணி அரபில் இருக்காங்க, சாரி முஸ்லீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாரையும் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த வார் அப்படின்றது எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கே பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதை பற்றி இஸ்ரேல் பலஸ்டீன் அப்படின்ற இந்த வார் பற்றி
பற்றி வந்து நானே ஒரு நாலு வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த நாலு வீடியோ ஒரு ஒரு வாட்டியும் நான் பேசுகிறப்போ வந்து கண்டிப்பாக இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும், நிறைய மக்கள் வந்து இறந்து போயிட்டுருங்க, இந்த எல்லாமே ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் சைடான விஷயம் வந்து எனக்கு வந்து கேட்குறப்போ எனக்கு வந்து எனக்கு பர்சனலாக வந்து கொஞ்சம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனாலும் வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து இப்போ மறுபடியும் வந்து இந்த சைடில் என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேல் சைடு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மறுபடியும் அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து வாரை வந்து ஸ்டாப் பண்ணல, தள்ளி வச்சுருக்கோம் தள்ளி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வார்த்தையை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எகிப்தில் இருக்கவங்க, அதுக்கப்புறம் எகிப்தில் இருக்க அத்தாரிட்டிஸாக இருக்கட்டும், யூஎஸில் இருக்க அத்தாரிட்டிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் யூஎன் செக்யூரிட்டி அவங்களாம் இருக்காங்களே, இந்த வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து இஸ்ரேல் கிட்ட சொல்கிற ஒரே விஷயம்னா தெய்வ சிந்தி இப்போ அமைதியாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு முடிவு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இப்படியே வந்து எண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ எல்லாருமே இது கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் சொல்ல நம்புறேன். ஜூஸ்ல சப்போர்ட் பண்றவங்க சரி, இல்லை வந்து பலஸ்தீன சப்போர்ட் பண்றவங்களும் சரி, தயவு செஞ்சு இப்போ கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ்ல இருந்து என்னோட வீடியோ கமெண்ட்ஸ்ல கூட வந்து ஒரு ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் நிறைய பேர் இஸ்ரேல் வளர்க்கும் சொல்லி சொல்லுவாங்க, சில பேர் வந்து பலஸ்தீன் வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த வார் அப்படின்றது எண்ட் ஆயிடுச்சு, சமாதானம் ஆயிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே சமாதானமாக போயிருங்க, அவ்வளோதான் வார் வந்து முடிஞ்சு போச்சு, அது மட்டும் மைண்ட் செட்டுக்கு வந்து கொண்டுருங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தப்ப இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, அப்புறம் ஸ்கேன் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு புது வீடியோ செஞ்சுக்கிறேன். பாய் மக்களே.